ரஜினி அம்மா வந்துட்டு நான் கோவில் வச்சு தான் சம்பாதிக்கிறேன், நான் பாலியல் தொழில் சம்பாதிக்கல, எந்த திருநங்கைகளை வச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அதே ரஜினி அம்மா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி ஜமாத் சிஸ்டம் இல்ல, ஜமாத் சிஸ்டம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த முன்னான்றவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நான் உருவாக்குன சாம்ராஜ்யத்தை நானே அழிச்சிடுறேன், ஏன்னா இதுல சில பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, எனக்கும் வயசாயிடுச்சு, அதனால இந்த சாம்ராஜ்யத்தை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி அந்த சிஸ்டம் அதிரடியா உடைச்சிட்டாங்க. அப்போ அதை நான் என்ன பண்ண, ஒரு யூடியூப் சேனல் மூலமா இந்த 6 மாசம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இது ஒரு வெற்றியா நான் எடுத்து, வெற்றி தானங்க எனக்கு, அந்த வெற்றியா எடுத்து நான் இதை ஒரு சேனல் மூலமா வெளிப்படுத்தினேன். அப்போ அதை வந்து அந்த குரூப்ல போட்டு, நாயக்கர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல போடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரஜினி அம்மா ஒரு பானு நாயக்ன்றவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க, ஐயோ நாங்க 20 லட்ச ரூபாய் போட்டிருக்கோமே, இதை நம்பி எல்லாம் 10 பைசா 12 பைசா 15 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி போட்டோமேனு யார் சொல்றாங்க, இந்த ரஜினின்றவங்க சொல்றாங்க. இவங்க வந்து 15 பைசா 12 பைசாக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயக்கு பட்டம் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீ 12% 5% வட்டிக்கு வாங்கியிருக்க, வாங்கிதான் 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்க. இப்ப இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கிலோ கிலோவா உனக்கு நகை ஏது, உனக்கு 5 கோடி ரூபாயில வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீடு ஏது, 2 தார் கார் ஏது, உனக்கு 3 மேனேஜர் எப்படி, அடுத்த பட்டம் இந்த கேள்விகள்லாம் வரும் இல்லைங்களா. அதுதான் சொல்றோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆன்மீகத்தில் சம்பாதிச்சிருந்தா நீ 20 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, புரியுதுங்களா. இது அவங்க வந்து ஆன்மீகத்தில் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சும்மாங்க, திருநங்கைகளை வச்சு தான் சம்பாதிச்சாங்க. அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 200 திருநங்கையாவது இருப்பாங்க, அந்த 200 திருநங்கைகளும் ரஜினி மேல வந்து பாசம் வந்ததுக்காக யாருமே இல்லை. அந்த 200 பேருமே வந்து இவங்களோட பயத்தினால, ஏன்னா அவங்க இருக்குதான் அந்த வேசார்படியோட ஒரு ஏரியா, அந்த ஏரியால சில ரவுடி பசங்க இவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த ஒரு பயத்தினால தான் அந்த 200 திருநங்கைகளும் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த 3 வருஷமா நாங்க ஏன் புகார் தெரிவிக்கலனாக்கா, இந்த 3 வருஷமா நாங்களும் இவங்களோட கூட தான் ஒன்றி இருந்து இவங்களோட சொல்படி கேட்டுக்கினு இவங்க சொல்றத நாங்களும் செஞ்சிட்டு தான் இருந்தோம். நானும் இல்லைன்னு சொல்லல, இவங்க என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ, இந்த தலைவிகள் என்ன அங்க ஒரு சிஸ்டம் போட்டுச்சு, அதெல்லாம் நாங்களும் செயல்படுத்தணும். அப்ப வந்து எங்களுக்கு இது தவறா தெரியல. இப்ப பாருங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பாலியல் தொழில் போயிருக்கேன், ஏசகம் கேட்டிருக்கிறோம், சம்பாரிச்சோம், இவங்களுக்கெல்லாம் கேட்கிற காசை கொடுத்தோம். இப்போ நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு அந்த பொழப்புலாம் வேண்டாம், இன்னைக்கு நாங்கள் சுயமா சம்பாதிக்கணும்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கும் போது, அப்போ எனக்கு பணம் கொடுத்தியே, அதே பணத்தை இப்போ கொடுக்கணும்போது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும். இப்போ இங்கிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 21 தலைவிகளில் ஒரு தலைவி தான் ரஜினின்றவங்க. ரஜினியை வந்து குறிப்பிட்டு நாங்கள் பேசலை, நாங்கள் வந்து பொதுபடியே 21 பேருக்குமே தான் இந்த கதையை வந்து நியாயத்தை கேட்டோம். ஆனால் அந்த 20 பேருமே கம்மன் இருக்காங்க, இந்த ரஜினி ஒரு ஆள் மட்டும்தான் எங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரஜினின்றவங்க தான் வந்து சட்டத்துக்கு விரோதமான சில செயல்கள் அனைத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க கிட்ட தான் ரவுடிஸ் அதிகம், பணபலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பூ வித்துட்டு இருந்தாங்க, இளநீர் வித்துட்டு, அவங்களே வந்து நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது நாங்கள் பார்த்துதானா. இப்போ இந்த நாயக்குன்ற ஒரு சிஸ்டமுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தலைவிகளும் 21 பேர்ல ஒவ்வொருத்தருமே வந்து 20-20 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 லட்ச ரூபாய் இவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திருநங்கைகள் எல்லாம் என்ன ஒரு உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸா, இல்லை 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டா ஓபன் பண்ண போறீங்க, எதுக்காக ஒருத்தரும் 20? அப்போ வந்து எங்களோட இளம் திருநங்கைகளை வச்சு எங்களோட வருமானத்தை இவங்க அட்டைப்பூச்சி போல உரியறாங்க, இதுதான் நடக்குது. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜமாத் நாங்க வேண்டான்னு சொல்ல, ஜமாத்தோட சிஸ்டம் வேண்டாம், இந்த நாயக்கு வேண்டாம், தலைவிகள் வேண்டாம் தான் சொல்றோம். உங்களுக்கு அந்த நாயக்கு தலைவினால வந்து ஒரு ரூபாய் பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, ஏன் கஷ்டத்துலதான் நாங்க சாப்பிடறோம், அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போங்களேன், ஏன் அதுக்காக இவ்வளவு போராடுறீங்க, எதுக்காக அது சிஸ்டம் இருக்கணும்னு ஏன் சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த தலைவிகள் வந்து இளம் திருநங்கைகள் எல்லாம் பாக்குறாங்க, கொள்றாங்க, அவங்களுக்கு நிறைய சேவைகள் எல்லாம் நாங்க பண்றோம்னா, அப்ப அமைப்புகள் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புகள் என்ன பண்ணுது, சும்மா இருக்குதா? கவர்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் வருதுனாக்கா ஸ்ட்ரெயிட்டா அந்த நாயக்கு கிட்டயோ தலைவிகள் கிட்டயோ வரலங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து அமைப்புகள் கிட்ட தான் வருது. அமைப்புகள் மூலியமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது, நடுவில் இவங்க ஒரு தலைவின்ற ஒரு கும்பல் பூந்து எங்களோட கஷ்டத்தையும் எங்களுடைய உழைப்பையும் வந்து தவறான வழியில யூஸ் பண்ணி எங்க பணத்தை எல்லாம் வந்து இவங்க அபகரிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்க, ரோட்ல நின்று உடம்பை விற்று சம்பாதிக்கிற எங்க மேல கூட எல்லாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க, யார் மேலேயுமே ஒரு நகையோ நட்டோ கிடையாது. ஆனால் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் நகை நட்டை பாருங்கள். இந்த வயசில் இவங்க பாலியல் தொழிலுக்கு போயிருப்பாங்களா, இல்லை யாசகம் கேட்க போயிருப்பாங்களா, எங்கே போயிருப்பாங்க,
இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே பாருங்க, இதெல்லாம் வந்து சிம்பிளா ஒண்ணு ஒண்ணு காட்டுறோம். இது போல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஒண்ணுன்னு எடுத்து காட்டுமா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ரோட்ல நிக்கிற எங்க மேல கூட கிடையாதுங்களேங்க, பாருங்க இளம் திருநங்கை மேல கூட கிடையாது. அப்போ இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷெர்லின் ஜோஸ். நான் பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், தென் ட்ரோன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். அந்த இப்போ வந்து ஒரு எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீப காலமாக வந்து இப்போ திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே வருது. முதல் வந்து இப்போ பொதுமக்களுக்கும் சரி, இந்த அரசுக்கும் சரி, முத இந்த சமூகத்தினருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் போகிறதுனால ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வியப்படைகிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து என்ன முடிவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு என்ன முடிவுக்கு போகலாங்கிறதுக்கு நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு இது இந்த ஜமாத்துங்கிற முறை ஒன்று இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து ஜமாத்து அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதை கேட்ட உடனே முஸ்லீம் தோழர்கள் யார் வந்து ட்ரிகர் ஆக வேண்டாம், இது ஜமாத்துங்கிறது வந்து முஸ்லீமோட டேர்ம் கிடையாது. இது எப்படி அப்படின்னா, அந்த காலத்தில் திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை சார்ந்து வரக்கூடிய திருநங்கைகள் எல்லாத்தையும் ஒரு உறவு முறை ஏற்படுத்தி, அம்மா பொண்ணு ஆயா இந்த மாதிரி ஒரு உறவு முறை ஏற்படுத்தி ஒரு குழுவாக வாழ்வதற்கு பேர் தான் இந்த ஜமாத்துங்கிறது முறை. ஸோ இந்த ஆதி காலத்தில் வந்து இந்த ஜமாத் முறைங்கிறது ரொம்ப முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டு வந்தது. என்ன முற்போக்கு சிந்தனை அப்படின்னா, ஆதி காலத்தில் இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான், என்னோட பெற்றவங்க வீட்டில் இருக்கிற சுதந்திரம் பறிப்போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை நானாக வாழ முடியலைங்கிற ஒரு வருத்தத்து நிமித்தம் தான் நான் என்ன மாதிரியே சார்ந்த ஒரு திருநங்கையை சார்ந்து நான் போகிறேன். இது ஆதி காலத்தில் 100% ஒரு முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டது. இதன் மூலமாக வந்து நிறைய திருநங்கைகளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதே என்பதே ஒரு உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம், 100%. ஆனால் இப்போ இந்த காலத்தில், காலம் அறிவி இந்த காலத்தில் வந்து இந்த ஜமாத் முறை, அதாவது குழுவாக சேர்ந்து வாழும் திருநங்கைகள் முறையான ஜமாத் முறை இந்த காலகட்டத்தில் தேவையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து தேவையே கிடையாது. யாருக்கு அப்படின்னா, இளம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. இதோட இந்த ஜமாத்துங்கிற முறையில் இருக்கிற சில இழிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும்தான் இப்போ வர்ற இளம் திருநங்கைகளுக்கு இந்த ஜமாத்து சிஸ்டம்ங்கிறது தேவையே கிடையாது. இது ஒரு என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு பிற்போக்குத்தனமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து மாறிடுச்சு. ஆதி காலத்தில் உயிரை காப்பாற்றின இதே அமைப்புங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பணத்தால் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய, பணத்தால் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு எதிர்பார்க்கிற இந்த சமூகம், நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமானது இன்னமுமே பாலியல் தொழில் மற்றும் பிச்சை எடுப்பதிலேயே சுற்றி, அந்த உலகத்தை சுற்றியே இருக்குங்கிறது வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இது மாறணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிப்பாக மாறணும், இல்லைனா இந்த சிஸ்டம் அறவே நீக்கப்பட வேண்டும். சரி, இந்த சிஸ்டத்தை வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து மந்த்ராமா இதை வந்து தைரியமாக இதை வெளிக்கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய வந்து அதிசயம் எனக்கெல்லாம். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி மந்த்ராமா ஃபஸ்ட்டு பேசினாங்க, ரெண்டாவது நான் வந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தான் நம்பிக்கை, ரெண்டு எண்ணம் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? ஆனால் இதை வந்து வெளியே கொண்டு வந்ததை ஏன் அதிசயம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன் பயம்? இந்த அமைப்பானது முழுக்க முழுக்க செயல்படுறதற்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் உள்ள திருநங்கைகள், மூத்த திருநங்கைகள், அதாவது நாயக் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். இப்போ நாயக் இருக்காங்க அப்படின்னா, அந்த நாயக்கு காலத்துக்கு அப்புறம் அவர்களோட நிறத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு நாயக்கு வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் போகுது. சரி, இது எப்படி இளம் திருநங்கைகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இவங்களோட சீனியாரிட்டி படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மூக்கு காது குத்தி சர்ஜரிலாம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகளை சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பலசாலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சீனியாரிட்டி போக போக எப்படி அது இதாகும் அப்படின்னா, என்னோட உறவு முறைகளை, என்னுடைய வந்து என்னோட பரிவாரம் எல்லாத்தையுமே நான் பெருக்கிக்கிட்டே போகிறதுனால வந்து இந்த சீனியாரிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்படியே மேலே மேலே போயிட்டு அந்த நாயக்குங்க இருக்கிற இடத்துல நானும் உட்காரலாம்.
சரிங்களா? இதில் எந்த வித பிற்போக்குத்தனமும் கிடையாது. சரி, இந்த இந்த இதில் அப்படி என்ன தான் நடக்குது? முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயம் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பதும் தான் இந்த சமூகம் இட்ட வழி. அது ஆதி காலத்தில் வந்து இப்படி இருந்தது, நாங்கள் அதை தான் காலங்காலமாக பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், எங்களுக்கு எதுவும் தனி வரையறைகள், தனி விஷயங்கள், கொள்கையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க. இதை வச்சு ஒன்றோ ரெண்டு என்ன மாதிரி அத்தி பூத்தார் போல் அங்கங்கே வந்து ஒரு ஆள் மேலே வர்றாங்க, சரிங்களா? ஸோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ பாலியல் தொழில் வந்து, பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுலே மெயினாக வந்து இந்த விஷயம் செயல்படுது, பணத்தை வச்சு செயல்படுது. இன்னொன்று, இளம் திருநங்கைகள் இதில் மெயினாக என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, பெத்தவங்க வந்து தன்னை வந்து ஏற்றுக்காத தருணத்தில் தன்னை மாதிரி தேடுறவங்க வந்து சரிவர இல்லாத ஒரே காரணத்தினாலையும் இந்த மாற்றுப்பாலின குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லாருமே, இப்போ அம்மா அப்பா இருந்துமே வந்து நிறைய குழந்தைகள் சரிவர வளர்றதில்லை. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டில் ஏற்றுக்காதப்போ நான் என்ன மாதிரி உள்ளவங்களை தேடி வர்றேன், தேடி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேயுமே எனக்கு ஒரு அநீதி நடக்குது, சரிங்களா? இதில் முதல் குற்றவாளியாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒரு குடும்பம் ஒரு மாற்றுப்பாடின குழந்தையை ஏற்றுக்கிட்டாலே இவ்வளோ தூரம் நம்ம வெளியே வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய இழிவான சூழ்நிலைகளை சந்திக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ பெத்தவங்க ஏற்றுக்கிட்டாலே இங்கே 100% அல்ல 200% பிரச்சனைகள் முடிந்தாற்போல், சரிங்களா? ஆனால் பெத்தவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. சரி, இவங்க வந்து நம்மளை வெளியே விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த ஜமாத் லீடர்ஸ் கிட்ட வரோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க ஒரு தொழிலுக்கு தேவையான ஆதாயமாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பணம் தான் விளையாடுது. அப்படி என்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்கே பணம் எப்படி விளையாடுது? ஃபஸ்ட்டு ஒரு திருநங்கை முதற்கட்டமாக உள்ளே வரும்போது அவளுக்கு இருக்கும் பெண்ணாக மாறக்கூடிய அந்த உணர்வை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்ச் பண்ணி இவங்க வந்து ஆதாயமாக பயன்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். என்ன அப்படி? சர்ஜரி பண்ணணுங்கிற விஷயம். நீ எனக்கு வந்து காலங்காலமாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து பணம் சேர்த்துத்தா. இப்போ பணத்துக்கு எங்கே போவேன்? சமூகமிட்ட வழியான பாலிய தொழிலும் பிச்சை எடுப்பது மட்டும்தான், சரிங்களா? இதன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு கொடுப்பேன். அப்போ 1 இயரில் நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருந்து அந்த திருநங்கை இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சொம்பு தூக்குற தனமாக, அதாவது அடிமைத்தனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருநங்கைக்கு வந்து சர்ஜரிங்கிற விஷயமே பண்ணித்தருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அசால்ட்டாக அடித்து வெளியே அனுப்புவாங்க. இல்லைன்னா இன்னமுமே இது ஒரு வழக்கமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிஸ்டத்தில். போலீஸ் ஸ்டேஷனில் என் செயினை திருடிட்டு போயிட்டா, என் வீட்டில் உள்ள பொருளை திருடிட்டு போயிட்டான்னு அந்த இளம் திருநங்கை மேலே தவறான வந்து பொய் புகார் அளித்து அந்த இளம் திருநங்கைக்கு வந்து நடக்கக்கூடிய சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் மெயின் விஷயம். ஏன் அப்படின்னா, தான் செலவழிக்கிற போகிற பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது அந்த இடத்துல. ஸோ இதுவும் ஒரு அநீதி வந்து அந்த திருநங்கைக்கு நடக்குது. ரெண்டாவது என்னென்னா, அந்த திருநங்கை தன்னை வந்து பெண்ணாக உணர்றப்போ தான் வந்து ஒரு சக பெண்கள் மாதிரி அழகாக வந்து ஒரு நல்லா வந்து வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்களே, இதுலேயும் ஒரு அநீதி நடக்குது. நீ எனக்கு இவ்வளோ கொடுத்தா நான் இவ்வளோ பண்ணித்தருவேன் அப்படின்னு அடுத்து ஒரு அநீதி நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ திருநங்கைகள் குடும்பம் குடும்பமாக வாழ்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த குடும்பத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு உண்டான பணம், நான் இந்த வீட்டிலேருந்து அங்கே பண்ணால் அங்கே ஒரு பணம் செட்டில் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒரு செட்டில் பண்ணணும், வீடெல்லாம் மாறினா எங்களுக்குள்ளேயே ஃபேமிலியாக வாழ்கிறப்போ இங்கிட்டங்கிட்ட மாறினா செட்டில் பண்ணணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே கீழங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே இந்த இடத்துல. நான் சொன்னேன் பார்த்திங்களா, சீனியாரிட்டி. என்னென்னா, நான் முடிய விரித்து போட்டால் ஒரு பெரியவங்களை பார்த்தா வந்து ஒரு பயம் வரும், முடிய விரித்து போடக்கூடாது, அவங்க என் துணி வந்து அவங்க மேலே படக்கூடாது. சகஜமாக என்னோட அம்மா அப்பாவாக நான் பழகணும்னு நினைக்கிற உறவோட அப்படி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையவே அவங்க ஏற்படுத்தி தர மாட்டாங்க. நான் இதை தான் முன்பு ஒரு யூடியூப்லேயே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஜாதிக்கு ஈக்குவலாக தான் இதை சொல்லியிருப்பேன். இன்னுமே நவீன தீண்டாமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த சமூகம், இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டம் மாறினா எங்களை மாதிரி இடம் திருநங்கைகள் எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகலாம். இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தரப்புலேருந்து நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க வந்து ஒரு தீண்டாமை எல்லாமே இந்த சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் தேவையே கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முற்போக்காக செயல்பட்ட ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பு, ஆனால் இப்போது அது முழுக்க முழுக்க பணம் சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் வர்ற திருநங்கைகளுக்கு மிகவும் ஆபத்து. இன்றைக்கி 45 வயசில் ஒரு திருநங்கை அம்மா வந்து நான் வந்து போர்க்கொடி தூக்குறேன், இந்த மாதிரி நிறைய அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வராங்கன்னா,
நாங்கள் எந்த சுதந்திரத்துக்காக வெளியே வந்தோமோ அதே சுதந்திரம் வேற ஒரு பாணியில் வந்து பறிக்கப்படுது, நாங்கள் வந்து அடிமைக்குள்ளாகிறோம், எங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. சிஸ்டத்தில் சில சேஞ்சஸையும் கொண்டு வந்து இந்த விஷயம் இந்த இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு திருநங்கையை 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு திருநங்கையை தான் அவங்க கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும். அவங்க கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறதா இருந்தால், அந்த திருநங்கையோட விருப்பம் இருந்தால், அவங்க பெற்றவங்க வந்து அவங்கள வந்து வெளியே துரத்துறாங்க அப்படின்னா, இப்போ பெற்றவங்க வெளியே துரத்துறப்போ இந்த திருநங்கை தானா டக்குன்னு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சேர்த்துக்கூடாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு பேசி அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏற்றுக்க உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருநங்கையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இளம் திருநங்கைகளோட கல்வியை வந்து ஊக்குவிக்கலாம். இன்னைக்கு கல்வி கொடுத்தால் எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக நம்மளை தேடி வரும். ஸோ இளம் திருநங்கைகளோட கல்வியை இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டும். மூணாவது என்னென்னா, ஒரு திருநங்கையோட திருநங்கையாக பார்க்காம அது ஒரு உயிர், அந்த உயிருக்கு வந்து கண்டிப்பாக இவங்க தரமான அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும். பணம் மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை வந்து தரமானதாக இருக்கப்பட வேண்டும், சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு இவங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்களோட பெற்றவங்க கிட்ட சேர்க்க வந்து முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருநங்கை வெளியே வர்றாங்க அப்படின்னா, இவங்களை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க வந்து ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு நேர் வழியில் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு வல்னரபிள் கம்யூனிட்டியாக தான் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த கம்யூனிட்டி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து நாயக்கு கல் நாய்க்கு அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஒரு திருநங்கையை கொண்டு வந்து நுப்பாட்டி இது ஒரு சைக்கிளாக போகிறதுக்கு இந்த சிஸ்டம் போகிறதுக்கு நம்ம வந்து தடை செய்யணும். அதுக்கு மிக மிக ஒரு சிறந்த ஆயுதமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, கல்வி மட்டும்தான். ஸோ கல்வி இடைநீட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தடை செய்ய வேண்டும் இந்த இடத்துல. ஸோ கல்வியை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, முதல் எதிரியாக நான் ஃபேமிலியை சொன்னேன். ரெண்டாவது எதிரியாக வந்து இப்போ நாங்கள் நம்பி வந்தோம், என் ஃபேமிலியிலேருந்து தான் நம்பி நான் வந்து இங்கே சிஸ்டமில் வரேன். இங்கே சிஸ்டம்லேயும் எனக்கு ஒரு அநீதி நடக்குது. அப்போ எனக்கு இந்த நேரத்தில் யார் கரம் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அரசு தான் கரம் கொடுக்கணும். அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சக மனுஷன் மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு உண்டான ரிசர்வேஷன் எனக்கு வேணும். கல்வி வேலைவாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும். இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு இடஒதுக்கீடு வேணும். இதை வந்து இந்த அரசு வந்து ஒரு கைகோர்க்கும் விதமாக இதை பண்ணினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது போல். இன்னைக்கு என் கையில் அதிகாரம் வந்தால் தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உள்ள சமூகம். அப்படி இருக்கிறப்ப என் கையில் அதிகாரம் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணலை. எனக்கு முதல் நீங்கள் வந்து அடிப்படை உரிமைகளே தராத போது எனக்கு வந்து நான் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும், என்ன மாதிரி உள்ளவங்களை வந்து நான் தேற்ற முடியும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அரசு வந்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, படிக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஊக்கத்தொகையும் வந்து அரசு வழங்கணும். அப்போனா தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு லைஃப் போவாங்க. அவங்க படிப்புக்கு மட்டுமே இப்போ தமிழக அரசு வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் தவிர்த்து ஊக்கத்தொகையும் எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நான் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னமும் ஏ கேட்டகரியில் தான் இருக்கேன். ஃபுட்டு ஷெல்டர் க்ளோசிங்கில் தான் இன்னமும் இருக்கேன். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்குனா அந்த பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறேன். இதை நான் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் யாருக்கு போகிறேன், இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போகிறேன். இந்த இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் நான் எங்கே போகிறேன், ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போகிறேன். ஒன்று, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் இந்த வரையறை மட்டும்தான் இல்லை, இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயம், எங்களை மாதிரி படிக்கக்கூடிய திருநங்கைகளை நீங்கள் ஊக்குவிக்க விரும்பா அந்த அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வந்து ஒரு அன்பு இல்லம் கட்டலாம். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி தரலாம். ஸோ எனக்கு உணவு உடை இருப்பிடம் இருந்தால் கல்வி எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த தமிழக அரசு அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எனக்கு வந்து வேறு எந்த இதுவுமே தேவை இருக்காது. நானும் என்ன மாதிரி ஒருத்தவங்களை தேடி அங்கேயும் போய் பாலை தொழில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு திரும்ப அங்கே ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பேடான ஒரு ரோலாக நானும் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு இளம் திருநங்கையாக என்னோட சார்பாக மந்த்ராம முன்னெடுப்பில் நான் என்னோட தரப்பில் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். இதை பற்றி அரசு அதிகாரிகளுக்கும் சரி, இதை பார்க்குறவங்களும் சரி, நிறைய புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க, சென்னையில் வந்துட்டு 21 தலைவிகள் சொல்லிட்டு சில ரவுடிஸ் திருநங்கைகள் வந்து உருவாயிருக்காங்க.
அந்த 21 தலைவிகளையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டாலேயோ இல்லை திருநங்கைகளாலேயோ அவங்கள வந்து யாருமே தேர்ந்து எடுக்கலை. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ரவுடி பசங்க, அவங்க கிட்ட இருக்க ரவுடி திருநங்கைகளை வச்சு இவங்க பண பலம், அரசியல் பலம், ரவுடி பலம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தனக்குத்தானே தலைவின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கனாக்கா பெங்களூரை சேர்ந்த முன்னான் சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து இந்த 21 பேருக்குமே வந்து தலைவி. இவங்க வந்து பெங்களூரில் வந்து சில சட்டத்துக்கு விரோதமான செயல்கள்லாம் பெங்களூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் இருக்க திருநங்கைகளை பெங்களூரில் இட்டுனு போயிட்டு அங்கே அம்மாம் சொல்லி ஒரு சில பொது பாத்ரூம்களெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதில் விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருநங்கைகளெல்லாம் வச்சுட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்து இவங்களும் ஒரு திருநங்கை, இந்த மூத்த திருநங்கை. இவங்க சென்னையில் இருக்கிற இந்த ஒரு சில திருநங்கைகளெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் தலைவின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளை குறி வச்சு ஒவ்வொருத்தரையும் அழைச்சி என்ன பண்ணியிருக்காங்க, பகலில் பிச்சை எடுப்பதற்கும் இரவு நேரங்களில் பாலியல் தொழில் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஊக்கம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சொல்படி இப்போ சென்னையில் இருக்கிற 21 நாயக்குகளும் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த ரெண்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, இளந்திருநங்கைகள். அந்த இளந்திருநங்கைகள் ரெண்டு பேருக்கு வந்துட்டு 15 வயசு முடிஞ்சு 16 தொடங்கும் போது சர்ஜரி பண்ணியிருக்காங்க மதுரையை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமா. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணி உயிருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து 16 வயசே நடந்துட்டு இருக்குது. இதுக்கும் வந்து இந்த தலைவியான இந்த முன்னான்றவங்க தான் இதுக்கும் வந்து காரணம். இவங்களோட நோக்கமே என்னன்னாக்கா சென்னையில் திருநங்கைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்கள வந்து விபச்சாரத்துலேயோ பிச்சை எடுக்கவும் தள்ளி அதன் மூலயமா வரக்கூடிய பணங்களில் இவங்க வந்து சொகுசான வாழ்க்கை, ஸ்டார் ஹோட்டல் போல் வீடுகள் கட்டிக்கின்னு பெங்களூரில் வந்து சொகுசான வாழ்க்கைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சென்னையில் கடந்த ஒரு மூன்று வருஷமாக இந்த தலைவிகள் உருவாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தலைவிகளோ நாயக்குகளோ யாருமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒரு மூத்த திருநங்கைகளோடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் அனைவருமே வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து சென்னை மக்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு பெரும் பாதிப்பை கொடுத்துருக்காங்க. எங்களுடைய நோக்கம் வெளிச்சம் அறக்கட்டளையினோட நோக்கம் என்னென்னா சென்னையில் தலைவிகளோ நாயக்குகளோ இருக்கக்கூடாது. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்தினா அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை இட்டுன்னு வந்து அந்த விசாரணை கூட நடக்காத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க செய்வ திருட்டு சம்பவங்கள் நடக்குது, செயின் திருடுறாங்க, அதை பார்த்தினா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க அங்கேயும் ஒரு கூட்டத்தை இட்டுன்னு வந்து அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே இவங்க ஒரு கூட்டம் கூட்டமாகவே வந்து சில அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டு, சில ரவுடி பசங்களோட சப்போர்ட் வச்சுட்டு அந்த கேஸை வந்து அந்த ஸ்டேஷனில் எடுக்காத அளவுக்கு இவங்க ஒரு கூட்டத்தை காட்டியே வந்து இவங்க செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறாங்க. இதன் மூலயமா எங்களுக்கு சென்னை காவல்துறையில் எங்கள் கமிஷனர் சார் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், எங்களுடைய இது வந்து இந்த முன்னான்றவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும். இந்த முன்னான்றவங்களோட தூண்டுதலில் தான் சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா கும்பல் போல் இது வந்து செயல்பட்டு இருந்துகிட்டு இருக்குது. இதனால் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இது ஒரு 4 மாதமாக தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி மந்த்ரான்ற நான் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தேன். ஏன்னா என்னால் வந்து வாரமானா அவங்க இந்த கேங்குக்கு வந்து வாரம் 5000 ரூபாய் நான் வந்து மாமூல் கொடுக்கணும், இல்லைன்னா மாதம் ஒரு 10000 ரூபாய் மாமூல் கொடுக்கணும். என் கூட இருக்கிற என்னோட பொண்ணுங்கன்ற உறவில் இருக்கிறவங்களாம் அவங்களாம் டெய்லி 500 ரூபான்ற மாதிரி மாமூல் கொடுக்கணும். இது என்னால் முடியலை. முடியாத பட்சத்தில் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சில மிரட்டல்கள், எனக்கு குல மிரட்டல்கள்லாம் கொடுத்தாங்க. நான் அதையும் துணிஞ்சு என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லி நான் அவங்கள விட்டு மீண்டும் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள் ஏப்ரல் மேலெலாம் வந்து மந்த்ரா ஒரு ஆள் மட்டும்தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்க, இங்கே ஒரு 20-30 பேர் வந்திருக்கிறோம், இன்னமும் ஒரு 40-50 பேர் வெளியே இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஜமாத்தால் பாதித்து வெளியே வந்திருக்காங்க. எங்கள் மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நாங்கள் எங்களுக்கான வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழணும், இந்த திருநங்கை நாயக்குகள் தலைவிகள்ன்ற கூட்டத்திலேருந்து எங்களை வந்து காவல்துறை தான் மீட்டு எடுத்து வெளியே வரணும். ஏன்னாக்கா எங்களுக்கு வேறு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து சில அடியாட்கள், பணம் பலம் இருக்குது, ரவுடி பலம் இருக்குது, அரசியல் சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து எங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ இதெல்லாம் நான் தட்டி கேட்குறேன்றதுனால எனக்கு வந்து கொலமிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. சில ரவுடி பசங்க மூலயமா ஃபோன் மூலயமா எனக்கு கால் வருது, கொலமிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்கன்னா வெளியே போகிறது கூட எனக்கு இப்போ வந்து அச்சமாக இருக்குது. என்னால் வந்து இயல்பான வாழ்க்கையை இப்போ வந்து வாழ முடியல. ஏன்னா இந்த ஒரு 21 தலைவிகளை பகைச்சிக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதே பிரச்சனையில் வந்து இன்னும் நிறைய இளம் திருநங்கைகளும் அவங்களோட கூட வந்து மாட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா, இந்த 21 நாயக்குகள், 21 கல்நாயக்குகள் சொல்லிட்டு 42 பேர் இருக்காங்க. இப்போ நான் போயிட்டு ஒரு நாயக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இந்த 42 பேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. நின்னாது ஒரு கூட்டம் ஆகிடுது. அப்போ அந்த ஸ்டேஷனில் வந்து அவங்க சொல்கிறது தான் உண்மை, நாங்கள் சொல்கிறது பொய்ன்ற மாதிரி அந்த எங்கள் சைடு இருக்கிற நியாயம் கூட அங்கே பேசுறது கூட எங்களை விட மாட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாக்கா எங்களோட நிலைமைகள் என்ன? நாங்களாம் வாழ்றதா சாவுறதா? நாங்கள் சம்பாரித்து கொடுத்து எனக்கு இப்போ 45 வயசு ஆகுதுங்க. இதுக்கு மேலே நான் என்னோடய வாழ்க்கையை எப்படி வாழ்றது? இந்த 45 வயசு வரைக்குமே நான் சம்பாரித்தது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? அதே போல் இனி வர இந்த இளந்திருநங்கைகளோட வாழ்க்கையெல்லாம் அவங்க கையில் மாட்டிகிட்டு இருக்குது. அவங்களெல்லாம் நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இது அனைத்துக்குமே வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த முன்னான்றவங்களை கைது பண்ண வேண்டும். உடனடியாக கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த முன்னான்றவங்களை கைது பண்ணால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். அதே போல் சென்னையில் வந்து தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்னு ஒன்று புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸை வந்து நாங்கள் கோர்ட்டு மூலிமா வந்து அதை ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த அதாவது இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்றது வந்து இப்போ வந்து ஒரு 3 மாதமாக தான் அது வந்து செயல்பட்டு வருது. அது எதுக்காகனாக்கா, இவங்க இந்த 21 பேர் மேலே நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த அமைப்பை வச்சு இவங்க தப்பிக்கிறதுக்காக தான் அந்த அமைப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்களே கண்டி, அந்த அமைப்பு மூலயமா திருநங்கைகளுக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. அதே போல் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, நீங்கள் வந்து எங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஜமா சிஸ்டம் இல்லை, பெரியவங்க இல்லைனாக்கா வரும் திருநங்கைகள் எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அனைவருமே வந்து மூத்த திருநங்கைகள் கீழே தான் இருந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தோம். இந்த 3.5 வருஷமாக தான் வந்து ஜமாத்து தலைவிகள்லாம் உருவாயிருக்கு. அதுதான் நாங்கள் வேணான்ற இனி வரும் கூட காலத்துக்கு கவர்மெண்ட்டு படி சென்னையில் வந்து நிறைய என்ஜிஓ சிபிஓஸ்லாம் இருக்குது திருநங்கைகளுக்காக. நாங்கள் வந்து இந்த என்ஜிஓ சிபிஓட கட்டுப்பாட்டில் அதோட ஃபாலோப்பில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா எந்தெந்த அமைப்புகள் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கோ அந்தந்த அமைப்புகள் மூலயமா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சலுகைகள்லாம் அந்த அமைப்பு தான் எங்களுக்கு பண்ணுது. இந்த தலைவிகளோ நாயக்குகளோ யாரையும் எங்களுக்கு பண்ணலை. அப்போ நாங்கள் அந்த அமைப்பை சார்ந்தே நாங்களாம் வாழ்கிறோம், அந்த அமைப்பு படியே நாங்களாம் இருந்துக்கிறோன்றது தான் எங்களுடைய விருப்பங்கள். ஆனாலும் அவங்களுக்கு வருமானம் போயிடுச்சு, அவங்களோட பொழப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு திருநங்கைகள்லாம் வெளியே வந்தால் அவங்களோட வருமானம் போயிடுச்சுன்றதுனால என்ன அழிக்கணும்னு சொல்லி அவங்க சில நிறைய ரவுடிஸுங்களெல்லாம் வச்சு எனக்கு கொலமிரட்டல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஒரு 10 பேர் பேசுகிறோன்னா அவங்க ஒரு 100 பேர் பேசுகிறாங்க. அவங்க சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்தமாரி பகுதிகளிலேருந்து திருநங்கைகள்லாம் வர வச்சு மிகப்பெரிய அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டாண்ட April 2 அன்னைக்கு ஒரு 100-150 திருநங்கைகளை வந்து ஆலந்தூர் S1 காவல் நிலையத்தாண்ட வந்து எல்லா துணியெல்லாம் கழட்டிட்டு அங்கே ஒரே அராஜகம் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கின விஷயத்துக்கு என் மேலே பொய்யான புகாரை கொடுத்து என் மேலே FIR போட்டாங்க. FIR போட்டு நான் கோர்ட் பெயிலேருந்து வெளியே வந்து இப்போ அந்த கேஸ் நான் முடிச்சிருக்கிறேன். இது போல் செய்யாத தவறு கூட வந்துட்டு இவங்க கூட்டத்தை காட்டி FIR போடுற அளவுக்கு இவங்க பலம் பெற்று இருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் அனைத்துமே வந்து பணம் பணம் பணம். ஒரு திருநங்கையோட வயசு அதெல்லாம் இவங்களுக்கு காரணமே கிடையாது. யார் வந்தாலுமே ஒரு 16 வயசு திருநங்கைக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக எப்படிங்க இது வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கோ? எனக்கு அதுவே புரியல. அவங்க வாழ்க்கை என்னென்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க ஆணா பெண்ணா இல்லை ஒரு திருநங்கைன்னு அவங்க அவங்கள பற்றி உணர்றதுக்குள்ளவே அவங்கள சர்ஜரி பண்ணி அவங்க லைஃப்பையே வீணாக்கியிருக்காங்க. இப்போ இந்த இந்த 4 திருநங்கைக்கும் இந்த 21 நாயக்குகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதை கவர்மெண்ட்டு தான் கேட்டு இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு யார் சர்ஜரி பண்ணது, இவங்களை எப்படி என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க, இவங்களை எப்படி இட்னு போனாங்க, இந்த 4 பேரோட வாழ்க்கையுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு நம்ம அரசாங்கம் தலையிட்டு இந்த 4 பேருக்கு யார் இவங்களோட சர்ஜரி பண்ணதுக்கு தூண்டினாங்களோ அவங்க மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன், தொடர்ந்து பேச முடியல. ஆமாங்க, இப்போ தண்ணி குடுடி சொல்லு பாரு. வெளியே இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே. ம், சரி சொல்லு. அதாவது இங்க என்னன்னா பயம்தான், பயம். நீங்க நல்லா யோசிங்க, இன்னைக்கு எங்களை விட ப்ரிவிலேஜான ஒரு சமூகம் தான் ஆண் பெண் சமூகம். நீங்க உங்களுக்கே ஒரு திருநங்கையை பார்த்தா அவ்வளோ பயம் வருது. நீங்கள் வந்து வீட்டு முன்னாடி கை தட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்களா, முழுசாக துணியெல்லாம் அவுத்து போட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்களா, இவங்க வந்து ஒரு 40-50 பேரை சேர்ந்து வந்து வீட்டை முன்னாடி துணியெல்லாம் அவுத்து போட்டு நின்னா நம்மளை வீடை காலி பண்ண வைப்பாங்களே, நம்ம நம்ம பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமே, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமே, இவ்வளோ விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்களே. அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பயம் எனக்கு, நான் சொல்கிறேன் என்னோட இதிலிருந்து இந்த விஷயத்த நான் வெளியே பேச வரும்போது நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா வீடு போகும், சரிங்களா. நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வீடு போனால் நான் எங்கே இருப்பேன், எங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கலை, நம்பி வந்த இவங்களையும் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த அளவுக்கு தவறான வழியில் இது பண்ணுறாங்க. சிஸ்டம் வச்சுக்கோங்க, ஒரு தவறான வந்து கொள்கைகளை, தவறான வந்து ஒரு 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 விஷயத்தை கையில் எடுத்துருக்கும் போது இன்னைக்கு வந்து அந்த சிஸ்டத்தையே கூட கைவிடலாம், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பேசணுமே, சரிங்களா. என்ன அப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த பயம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து ஒரு சின்ன திருநங்கை, எனக்கு வந்து ரவுடிசம்னா என்னன்னு தெரியாது. இப்போ வந்து ரவுடிசம், ரவுடி பசங்களாம் வந்து நாளைக்கு வந்து என்னை வந்து அடிச்சு போடுறாங்களோ இல்லை வைக்கிறாங்களோ அப்படின்னா நான் யார் உதவியை தேடுவேன் சொல்லுங்க. என்னோட அம்மா அப்பா பின்னாடி வந்து நிற்பாங்களா? இப்போ மந்திரமா இருக்காங்க, இவங்க ஒரு ஆள் வந்தா போதுமா? இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே, இந்த சமூகத்தையுமே கட்டி போட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று பணம் குடுக்கல் வாங்கல், ரெண்டாவது என்னன்னா ரவுடிசம், மூணாவது என்ன அப்படின்னா ஆட்கள் பலம். இந்த ஆட்கள் வந்து இந்த மூத்த திருநங்கைகளை நம்புறதுக்கு முழு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் தொழிலையும் பிச்சை எடுப்பதிலையும் திருட்டு விஷயங்களிலையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆள் பலத்தை காமிச்சு இந்த அரசையும் சரி இங்கே உள்ள சமூக மக்களையும் சரி திசை திருப்புறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. இதுதான் விஷயம் நான் சொல்கிறேன். அதே போல் சார், நீங்கள் கேட்டிருந்தீங்க கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அவ்வளோ பேரில் எத்தனை பேர் இளம் திருநங்கைகளை நீங்கள்லாம் பார்த்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதில் வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு 45-48 அந்த 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அந்த 45 வயசில் இருக்கிறவங்க போய் பாலியல் தொழில் நிற்க முடியுமா? அங்கே பாதிப்பு யாருக்கு? இளம் திருநங்கைகளை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்களோட லைஃபு, எங்களோட வாழ்க்கையெல்லாம் இவங்கக்கிட்ட முடிஞ்சு போச்சு, திருப்பி நாங்கள் வந்து பழையபடி வர முடியாது. அட்லீஸ்ட் இனி வரும் இளம் திருநங்கைகளை வந்து இவங்கக்கிட்டேருந்து மீட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அதே போல் பாருங்கள், நான் கேட்ட கேள்வி வந்து 21 நாயக்குகளை தான் நான் கேட்டேன். அந்த நாயக்குனாக்கா தலைவி, அந்த 21 தலைவிகளை தான் நாங்கள் வந்து இதை பற்றின ஒரு பேச்சு வந்து நாங்கள் பேசணும். ஆனால் அந்த 21 பேரில் ரஜினின்றவங்க அவங்க மட்டும்தான் வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா அந்த ரஜினின்றவங்க தான் வந்து சட்டத்துக்கு விரோதமான சில செயல்கள் அனைத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்கக்கிட்ட தான் ரவுடிஸ் அதிகம், பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பூ வித்துட்டு இருந்தாங்க, இளநீர் வித்துட்டு, அவங்களே வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் பார்த்துதானா, இப்போ இந்த நாயக்குன்ற ஒரு சிஸ்டமுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தலைவிகளும் 21 பேரில் ஒவ்வொருத்தருமே வந்து 20-20 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 லட்சம் ரூபாய் இவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? திருநங்கைகள் எல்லாம் என்ன ஒரு உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸா? இல்லை 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ண போகிறீங்க? எதுக்காக ஒரு ஒருத்தரும் 20? அப்போ வந்து எங்களோட இளம் திருநங்கைகளை வச்சு எங்களோட வருமானத்தை இவங்க அட்டைப்பூச்சி போல் உரியறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜமாத்து நாங்கள் வேண்டான்னு சொல்ல, ஜமாத்தோட சிஸ்டம் வேண்டாம், இந்த நாயக்கு வேண்டாம், தலைவிகள் வேண்டாம் தான் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த நாயக்கு தலைவினால் வந்து ஒரு ரூபா புரோஜனம் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, ஏன் கஷ்டத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோன்னா அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போங்களேன். ஏன் அதுக்காக இவ்வளோ போராடுறீங்க? எதுக்காக அது சிஸ்டம் இருக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த தலைவிகள் வந்து இளம் திருநங்கைகள் எல்லாம் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சேவைகள்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா அப்போ அமைப்புகள் என்ன பண்ணுது?
கவர்மெண்ட்டை சார்ந்த அமைப்புகள் என்ன பண்ணுது, சும்மா இருக்குதா? கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வருதுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாயக்கிட்டேயோ தலைவிகள்கிட்டயோ வரலங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அமைப்புகள் கிட்ட தான் வருது. அமைப்புகள் மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது நடுவில் இவங்க ஒரு தலைவின்ற ஒரு கும்பல் பூந்து எங்களோட கஷ்டத்தையும் எங்களுடைய உழைப்பையும் வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணி எங்கள் பணத்தெல்லாம் வந்து இவங்க அபகரிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்கள், ரோட்டில் நின்று உடம்பை விற்று சம்பாதிக்கிற எங்கள் மேலே கூட எல்லாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள், யார் மேலேயுமே ஒரு நகையும் நட்டோ கிடையாது. ஆனால் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் நகை நட்ட பாருங்கள். இந்த வயசில் இவங்க பாலியல் தொழிலுக்கு போயிருப்பாங்களா, இல்லை யாசகம் கேட்க போயிருப்பாங்களா, எங்கே போயிருப்பாங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே பாருங்கள். இதெல்லாம் வந்து சிம்பிளாக ஒன்று ஒன்று காட்டுறோம். இது போல் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்காட்டுமா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ரோட்டில் நிற்கிற எங்கள் மேலே கூட கிடையாதுங்களேங்க, பாருங்கள் இளம் திருநங்கை மேலே கூட கிடையாது. அப்போ இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒன்று ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்தி நிறுத்தி காட்டு சரிங்களா. இதுக்கு அடுத்த அடுத்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் இந்த கல்நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க. நல்லா ஒன்று கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, 21 தலைவிகள், 21 கல்நாயக்கு. கல்நாயக்குனாக்கா அடுத்த போஸ்டிங்கில் வரக்கூடியவங்க, இவங்களுக்கு அடுத்து அவங்க. இதில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவங்கள வந்து யார் இந்த தலைவியை முதல் யார் தேர்ந்து எடுத்தது சொல்லுங்கள். அப்போ இவங்க இவங்களே ஒரு 42 பேர் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க குட்டிங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒருத்தர்னா கூட அது ஒரு 42, ஒரு 100 பேர் ஆகிட்டாங்க. மந்த்ரா ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இந்த 100 பேர் வந்தாங்க நிற்பாங்க. இது வந்து ரொட்டீனாக வந்து எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். அப்போது எல்லாருக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயம். இப்போ என்ன அடிச்சிட்டாங்க நான் கூட நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த 100 பேர் வந்தாங்க நிற்பாங்க. இந்த 100 பேரோட பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமாகவோ ஒரு இதுவாகவோ இருக்காது. கை தட்டுறது, துணியெல்லாம் தூக்குறது, அங்கே அசிங்கமாக பேசுது, அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சில விஷயங்கள்லாம் யோசித்து அதை இது பண்ணி ஏதோ பேசி சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அப்போ எங்களுக்கான முடிவு தான் என்ன? எங்களோட வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருக்கேன். இதுக்கு பதில் தான் என்ன? எந்த ஒரு தவறுக்குமே வந்து அவங்க ஒரு கும்பலை காட்டி காட்டி அந்த தவறுகளெல்லாம் அழிச்சாங்கன்னா அப்போ நாங்கள் எப்படி தாங்க வெளியே வருது, நாங்கள் எப்படி தாங்க வாழுது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கு. நான் 18 வயசுலேருந்து இப்போ 45 வயசு வரைக்கும் நான் சம்பாரித்து இந்த ஜமாத்துக்கும் என் மூத்த திருநங்கைகளுக்கும் தாங்க கொடுத்தேன். எனக்கான வாழ்க்கையை நான் வாழலை. இனிமேல் இப்போவே எனக்கு பிபி சுகர்லாம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. அப்போ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எங்கே போய் வாழ்றது? இதெல்லாம் உட்காந்து அதாவது வந்துங்க, காலங்காலமாக வந்து ஜமாத்துன்றது இருக்கு, இது எல்லா நாட்டிலையுமே இருக்கு. அதாவது ஜமாத்துன்றது வந்து நாங்கள் ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்தாக்கா அதுக்கு பேர் ஜமாத்து. இந்த நாயக்குங்க தலைவிகள்ன்றது இந்த சென்னையில் இப்போதான் ஒரு 3.5 வருஷமாக உருவாயிருக்கு. அந்த 3.5 வருஷமாக கூட வந்து இந்த முன்னான்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ஒரு ஒரு தலைவி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு தலைவிகளை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து 20-20 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா 4,80,000 சம்திங் ஏதோ வருது. அதை ஒரு 4 தலைவிகள் பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா 20 லட்சம் ரூபா, அதை டபுளாக சம்பாதிக்கணும். அப்போ எப்படி சம்பாதிப்பாங்க? இந்த மாதிரி இளம் திருநங்கைகள்லாம் வச்சு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு மூலையில் தான் ஒரு திருநங்கை வந்து இரவு நேரத்தில் பாலியல் தொழிலுக்கு நிற்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு தெருக்கு 10 பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்க? யாருடைய தைரியத்தில் இவங்க வந்து பப்ளிக்காக ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கள். அதுக்காக வந்து நான் திருநங்கைகளை வந்து நான் தப்பாக சொல்லலை, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நான் பாதிக்கிற மாதிரி பேசல. ஸோ இது அனைத்துமே வந்து இந்த மூத்த திருநங்கைகள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அவங்க நினச்சா ஒரு இளம் திருநங்கைகள் இந்த 16 வயசு பசங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? அவங்க நினச்சி இவங்களை படிக்க வச்சுருக்கலாம் இல்லையா? இவங்களை குடும்பத்தோடு சேர்த்து இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வழிகள் காட்டியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக முதலாவது சர்ஜரியில் இட்னு போய் தள்ளுறாங்க? இவங்களுக்கு ஆப்ரேஷனை பண்ணி இவங்களுக்கு க்ரீம் எல்லாம் போட்டு இவங்களை ரோட்டில் நிறுத்தணும், இவங்க மூலியமாக வர வருமானத்தை அவங்க பறிக்கணும், இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்க கண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் பிறந்து வாழ்ந்த திருநங்கைகள் ஒரு 200-300 பேர் தாங்க இருப்போம்.
அதிகபட்சம்லாம் கிடையாது. மிச்சம் அனைவரும் வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இந்த மாதிரியான ஊர்கள்லேருந்து இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக் மூலயமா வர வச்சு சென்னையில் இவங்க இந்த மாதிரி விபச்சாரத்தை அதிகரிச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் நைட்டில், நான் அது வேறு கணக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அது இப்போது வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எங்ககிட்டே இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் இந்த ஜமாத்தால் பாதிச்சு 5 பேர் வந்திருக்காங்க. இது போல் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியல. சென்னையில் பாலியல் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நின்று இடம் போக இன்றைக்கி வந்து தெருவுக்கு 10-10 பேர் நிற்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து இதுதான் வந்து ஜமாத்தோட சிஸ்டம் போல் இருக்குது. எனக்கு புரியல. அதாவது நான் வந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதமே வந்து நான் இந்த 21 தலைவிகள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதில் வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த முன்னான்ற ஒரு மாஃபியா கூட்டத்து தலைவி மேலே நான், முன்னா, பானு, அன்பு இவங்க 3 பேர் மேலே நான் சிஎஸ்ஆர் வாங்கியிருந்தேங்க. ஆனால் சிஎஸ்ஆர் கொடுத்ததோடு அந்த கதை அப்படியே நிற்குது. அவங்கள விசாரணை கூட கூப்பிடல. ஏன்னா இவங்க சில அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை வச்சு அந்த கதையை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் டைரக்ஷன் எடுக்கலான்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் எடுத்தேன். அப்போ இந்த அம்மை இவங்க அனைவருமே வந்து என்னை சந்தித்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போகலாம், உனக்கு என்ன கோரிக்கை, நீ ஏதாச்சும் சொல்ல வரேன்னா சொல்லு, நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தேன், ஒரு 13 கோரிக்கைகள் வச்சுருந்தேன். இதை பாருங்க, இதுதான் வந்து அந்த கோரிக்கை. அதாவது இளந்திருநங்கைகளை பற்றி ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பேசியிருந்தோம். அதெல்லாம் அவங்க நிறைவேற்றுறேன்னு சொன்னதுனால நான் அந்த கோர்ட் டைரக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டோம். விட்ட இந்த 6 மாத காலமாக அவங்க, அதாவது இப்போ இந்த பாப்பா வந்து என்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் நான் அம்மா, இவ பொண்ணாக நாங்கள் வாழ்கிறோம். நாளைக்கு என்ன இவளுக்கு பிடிக்கலை, இவ வந்து இன்னொரு அம்மா கிட்டே போகிறா, வேற ஒருத்தர்கிட்ட போகிறான்னா, இவ வந்து 112,000 ரூபாய் எனக்கு தரணும் ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 112,000 ரூபாய் இவக்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் அவங்க கொடுப்பாங்க இவ போகிற வீட்டிலேருந்து கொடுத்துட்டு, அதை ஒரு 2 மாதத்தில் 2,50,000 ரூபாவும் அவங்களுக்கு தரணும். அப்போ இதில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த 21 பேருமே அப்படியே ஒரே திருநாங்க சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க வைப்பாங்க. எனக்கு இந்த வீடு, இங்கே நாளைக்கு இன்னொரு சண்டை வலிச்சு அங்கேருந்து துரத்துணும், அங்கேருந்து இன்னொரு வீடு, இப்படியே போனால் அவங்க ஒரு பெரிய ஒரு கடன் தொகையில் வந்து மாட்டிப்பாங்க. ஒரு கடன் தொகையில் மாட்டினா அவங்க எப்படி வெளியே வருவாங்க? அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க, அப்படியே லாக் பண்ணி காலத்துக்குமே வந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் அடிமை தானோ, கொத்தடிமையாக வச்சுருக்காங்கன்றத இதை தான் நான் சொன்னேன். இந்த 112,000 ரூபாய் எதுக்காக கொடுக்கணும்? இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வரும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு இவங்க யாருன்னா பணம் கொடுத்தாங்களா? கிடையாது இல்லைங்களா? அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், எதுக்காக நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இதை வந்து நான் ஒரு கேள்வியாக வச்சுருந்தேன். அப்போ இவங்க எல்லாம் அதாவதுங்க, ரஜினி அம்மா வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ரஜினி அம்மா வந்துட்டு நான் கோவில் வச்சுதான் சம்பாதிக்கிறேன், நான் பாலியல் தொழில் சம்பாதிக்கல, எந்த திருநங்கைகளை வச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே ரஜினி அம்மா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி ஜமாத் சிஸ்டம் இல்லை, ஜமாத் சிஸ்டம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த முன்னான்றவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நான் உருவாக்கின சாம்ராஜ்யத்தை நானே அழிச்சிடுறேன், ஏன்னா இதில் சில பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்குது, எனக்கும் வயசாகிடுச்சு, அதனால் இந்த சாம்ராஜ்யத்தை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிஸ்டமை அதிரடியாக உடைச்சிட்டாங்க. அப்போது அதை நான் என்ன பண்ணேன், ஒரு யூடியூப் சேனல் மூலயமா இந்த 6 மாதம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இதை ஒரு வெற்றியாக நான் எடுத்து, வெற்றி தானேங்க எனக்கு, அந்த வெற்றியாக எடுத்து நான் இதை ஒரு சேனல் மூலயமா வெளிப்படுத்தினேன். அப்போது அதை வந்து அந்த குரூப்பில் போட்டு, நாயக்கர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரஜினி அம்மா ஒரு பானு நாயக்குன்றவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் 20 லட்சம் ரூபா போட்டிருக்கோமே, இதை நம்பி எல்லாம் 10 பைசா 12 பைசா 15 பைசா வட்டிக்கெலாம் வாங்கி போட்டோமேன்னு யார் சொல்கிறாங்க, இந்த ரஜினின்றவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து 15 பைசா 12 பைசாக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி இந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயக்கு பட்டம் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடியே
நீ 12% 5% வட்டிக்கு வாங்கியிருக்க, வாங்கி தான் 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ கிலோ கிலோவாக உனக்கு நகை ஏது? உனக்கு 5 கோடி ரூபாயில் வந்து 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீடு ஏது? 2 தார் கார் ஏது? உனக்கு 3 மேனேஜர் எப்படி? அடுத்த பாட்ட இந்த கேள்விகள்லாம் வரும் இல்லைங்களா? அதுதான் சொல்கிறோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆன்மீகத்தில் சம்பாரிச்சிருந்தா நீ 20 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. புரியுதுங்களா? இது அவங்க வந்து ஆன்மீகத்தில் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சும்மாங்க, திருநங்கைகளை வச்சு தான் சம்பாரிச்சாங்க. அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 200 திருநங்கையாவது இருப்பாங்க. அந்த 200 திருநங்கைகளும் ரஜினி மேலே வந்து பாசம் வந்ததுக்காகலாம் யாருமே இல்லை. அந்த 200 பேருமே வந்து இவங்களோட பயத்தினால, ஏன்னா அவங்க இருக்குது அந்த வேசார்படியோட ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் சில ரவுடி பசங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த ஒரு பயத்தினால தான் அந்த 200 திருநங்கைகளும் அவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். இந்த அதாவதுங்க, இந்த 3 வருஷமாக நாங்கள் ஏன் புகார் தெரிவிக்கலைனாக்கா, இந்த 3 வருஷமாக நாங்களும் இவங்களோட கூட தான் ஒன்றி இருந்தோம். ஒன்றி இருந்து இவங்களோட சொல்படி கேட்டுக்கினேன், இவங்க சொல்கிறத நாங்களும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். நானும் இல்லைன்னு சொல்லலை. இவங்க என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ, இந்த தலைவிகள் என்ன எங்கள் அங்கே ஒரு சிஸ்டம் போட்டுச்சு, அதெல்லாம் நாங்களும் செயல்படுத்தணும். அப்போ வந்து எங்களுக்கு இது தவறாக தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பாலியல் தொழில் போயிருக்கேன், ஏசகம் கேட்டிருக்கிறோம், சம்பாரித்தோம், இவங்களுக்கெல்லாம் கேட்குற காசை கொடுத்தோம். இப்போ நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு அந்த பொழப்பெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி நாங்கள் சுயமாக சம்பாதிக்கணும்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கும் போது, அப்போ எனக்கு பணம் கொடுத்தியே, அதே பணத்தை இப்போ கொடுக்கணும்போது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ இங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கொடுத்த மாதிரி அப்போ நான் வந்து சம்பாதிச்சே கொடுத்தேன், இப்போ எனக்கே வருமானம் கிடையாது, நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கும்போது தான் இந்த பிரச்சனை பெருசாக பூதகாகமாக வெளியே வந்தது. வெளியே வரும்போது நாங்கள் அப்பவும் வந்துட்டு 21 தலைவிகளில் ஒரு தலைவி தான் ரஜினின்றவங்க. ரஜினியை வந்து குறிப்பிட்டு நாங்கள் பேசலை. நாங்கள் வந்து பொதுபடியே 21 பேருக்குமே தான் இந்த கதையை வந்து நியாயத்தை கேட்டோம். ஆனால் அந்த 20 பேருமே கம்முன்னு இருக்காங்க, இந்த ரஜினி ஒரு ஆள் மட்டும்தான் எங்கள் கிட்டே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பேர் வந்து மதுமிதா, நான் வந்து பொர்ஷாவாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து எனக்கு 16 வயசு இருக்கும்போது மதுரையில் சர்ஜரி பண்ணி கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டுனு வந்துட்டாங்க. சர்ஜரி பண்ணிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுன்னு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு 4 லட்சரூபாய் எனக்கு இது மாதிரி போட்டாங்க. உனக்கு இவ்வளோ ஆச்சு இந்த ஃபங்க்ஷனில் பண்ணுது, என்னை சர்ஜரிங் பண்ணி படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பின்னு வாங்கினா கூட அது என் பேரில் எழுதுருவாங்க. எழுதிட்டு ஒரு 4 லட்சரூபா போட்டு அந்த 4 லட்சரூபாவில் நீ பாலியல் தொழில் போ, பிச்சை எடு, இதுமாரி பண்ணி எனக்கு டெய்லி 2000 கூட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு, அதனால இப்போ எங்கள் மந்த்ரா என்ன வந்துக்கிறேன், வந்து இந்த ஜமாத்தே இருக்கக்கூடாது, இதுக்கான முடிவெல்லாம் கொடுக்கணும், இதுக்கப்புறம் எந்த ஒரு திருநங்கைக்கும் 16 வயசில் இட்டு போய் சர்ஜரிங் பண்ணுறது, இந்த பாலியல் தொழில் காண்பது, பிச்சை எடுக்கிறதுலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து புளியந்தோப்பில், அவங்க பேர் வந்து அலினா, அவங்க தான் என்னை கூட்டின்னு போய் பண்ணாங்க. அவங்க புளியந்தோப்பில் அலினான்றவங்க நாயக் பேர் வந்து பானுஸ்ரீ நாயக். இவங்கெல்லாம் வந்து இவங்க கும்பலில் இருந்தாங்க, நான் அலினா கூட இருந்தேன், அலினா தான் என்னை கூட்டின்னு போயிட்டு சர்ஜரிங் பண்ணி பிச்சை எடுக்க சொல்லி காசு கேட்டு நான் குடும்ப பத்தினாங்க. மதுரையில் சரவணன் ஹாஸ்பிட்டல். ஆமாம். நாங்கள் இப்போ இவ்வளோ இப்போ இவங்க நாங்கள் இருந்தோம். இது ஆமாம், இதுக்கப்புறம் வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, நான் அதை விட்டு வந்துட்டு தனியாக இருக்கிறேன் எங்கள் வீட்டோட. நான் முழுசாக கட்டி முடித்தேன், 4 லட்சம் சொன்னாங்க, டெய்லி 2000 கொடுத்தேன். பாலியல் தொழில் போவேன், பிச்சை எடுக்க போவேன், எல்லாத்துக்கும் போவேன். எங்க நான் வந்து இப்போ திருநங்கையா மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் வந்து பேசி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருப்பா வந்திருப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி கூப்பிடும் போது எங்கள் அப்பா அம்மாவை, எங்கள் எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான், அப்பா கிட்ட வந்து ஒரு மாதிரி மேட்ருத்து, இந்தமாரி இங்கே நான் இங்கே என்கிட்ட இல்லைன்னா வேற எங்கன்னா போயிடுவான் பையன், நாங்களே வச்சு பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி 2 நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு ஷார்ட்ஸு டிஷர்ட்லாம் போட்டு ஃபோட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு அமுச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 நாள் அது போக சாமா கழுவு தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா, எல்லாமே கேட்டு கேட்டு
அதுக்கப்புறம் நீ வசூல் பண்ண போ, பிச்சை எடுக்க போ அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்தாங்க. எனக்கு இப்போ 17. பாருங்க, ஜமா சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் ஜமாத்தில் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறோம், அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்வதற்கான வழிகளை தான் நாங்கள் பார்க்குறோன்னா, இந்த 4 பேரோட வாழ்க்கை என்ன சொல்லுங்கள்? இந்த 4 பேருக்கு இந்த 21 தலைவிகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இவங்க ஜமா சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் ஏதோ ஒருத்தர் மிஸ் ஆகிருக்கலாம். வரிசையாக 4 பேர், இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த பானு ஸ்ரீ நாயக்கோட சம்மந்தப்பட்டவங்க 2 பேர். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பூக்கடையை சேர்ந்த தட்டாச்சி சேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக்கோட சம்மந்தப்பட்டவங்க இன்னொருத்தவங்க. இன்னொருத்தவங்க சேர்த்திங்கனாக்கா அந்த வேசார்பாடி பானுவை சேர்ந்த ஒரு நாயக்கர் சேர்ந்தது. அப்போது இந்த 21 நாயக்கங்க வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் பாதித்து வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்து 4-5 மாதம்தான் ஆகுது. இந்த 4-5 மாதத்தில் மந்த்ரா ஒரு ஆள் மட்டும்தான் வெளியே வந்தேன். இன்றைக்கி என்னுடைய வெளிச்ச மரக்கட்டளைக்கு இத்தனை பேர் தேடி வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேருக்கு அலோட் இல்லைன்றதுனால நான் இட்டு வரல. மொத்தம் வந்து எங்ககிட்ட 80 பேர் வந்திருக்காங்க. உங்கள் ஜமாத் கட்டமைப்பு நல்லபடியாக இருந்து நீங்கள் திருநங்கைகளுக்கு நல்லதே செஞ்சால் இந்த 80 பேர் எங்கே வெளியே வந்திருப்பாங்க? உங்ககிட்ட 500,000 பேர் இருக்கட்டும், இன்னும் ஒரு 1 இயர் போடுச்சுனாக்கா, ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்னா ஆள் ஜமாத்தில் இருக்கிற மொத்த பேருமே எங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா ஜமாத் கட்டமைப்பு நல்லா இல்லைங்க. அவங்களோட நோக்கம் அனைத்துமே வந்து பணம், நகை. நாங்களாம் எங்களெல்லாம் வந்து சின்ன வயசில் எங்களுக்கு மூத்த திருநங்கைகள் வந்து எங்களெல்லாம் வந்து ஒரு திருநங்கையாக தான் பார்த்தாங்க. ஐயோ இந்த புள்ள அழகாக இருக்குது, இது நல்லா இருக்குதுன்றது எங்களுடைய உணர்வுகளை வச்சு தான் நாங்கள் திருநங்கைன்றதுலாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த தலைவிகள் வந்து ஒரு திருநங்கையை பணமாக பார்க்குறாங்க. இந்த திருநங்கை நம்ம வீட்டுக்கு வந்தால் இவளை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ வச்சு எவ்வளோ நம்ம மூட்டை கட்டலாம், அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாங்க. இந்த சிஸ்டம் சென்னையில் நாங்கள் வேணான்றோம். இந்த தலைவிகளோ ஜமா இந்த நாயக்குகளோ சென்னைக்கு வேண்டாம், எங்களோட வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம், இதை தான் வந்து நாங்கள் கையை எடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு இந்த நாயக்கு சிஸ்டமோ இந்த தலைவிகளோ சென்னைக்கு வேண்டான்றத நாங்கள் சொல்கிறோம். இது பாருங்க, நான் வந்து இந்த நாயக்கு சிஸ்டத்தை வந்து எதிர்த்து பேசினேன்னு சொல்லி எனக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, நான் உயிரோடு இருக்கும் போதே, சரிங்களா? அதே போல் யூடியூப்பில் இதுலலாம் வந்துட்டு நிறைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு எனக்கு ஒப்பாரி வச்சு அழுகிற மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயங்க? இதுக்கெல்லாம் யார் வந்து அதிகாரம் கொடுத்தது? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்து இந்த முன்னான்றவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள கைது பண்ணணும். இந்த முன்னாவை கைது பண்ணால் இது அனைத்து பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். நிறைய இருக்கு. அதே போல இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்க, இப்போ நாங்கள் வந்து திருநங்கைகளுக்காக வெளிச்சம் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று வந்து நாங்கள் கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த வெளிச்சம் அறக்கட்டளை எதற்காகனாக்கா, ஜமாத்தால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் ஒரு மையமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் பாருங்கள், நாங்கள் இந்த வெளிச்சம் அறக்கட்டளை மூலியமாக இதெல்லாம் வந்து காட்ட மாதிரி ஒன்று பாருங்கள். ஒரு திருநங்கைகளுக்கு வந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலை வாய்ப்பை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த 4 மாதத்தில். அதுக்கு பிறகு ஒரு திருநங்கை இது வந்து சுய அதுனா சொல்லுவாங்க, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து காவல்துறைக்கு வந்து திருநங்கைகளுக்கான ஒரு திருநங்கைகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு திருநங்கைக்கு வந்து நாங்கள் இளநீர் கடை வச்சு கொடுத்துருக்குறோம்.
ஒரு திருநங்கைக்கு வந்து நாங்கள் தள்ளுவண்டியில் கீரை கடை வச்சு கொடுத்துருக்குறோம், காய்கறிகள் கீரை இதெல்லாம் விற்கிற மாதிரி. இது போல் வெளிச்ச மரக்கட்டளை வந்து இந்த 4 மாதத்தில் இவ்வளோ சேவைகள் பண்ணிட்டு வரோம். ஆனால் இந்த ஜம சிஸ்டம் என்ன பண்ணுங்க? நன்றிங்க. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசூலும் எதுவுமே கிடையாதுங்க. எங்களோட நண்பர்கள் மூலிமா சில ஆளுங்க மூலிமா நாங்கள் ஏதோ டொனேஷன் வாங்கி தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்.